ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ரெமெடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பொதுவாக குழந்தைங்க இருப்பாங்க, அந்த குழந்தைங்களுக்கு அடிக்கடி கோல்டு காஃப் வந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி நம்ம வீட்லேயே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நான் பர்சனலாக என்னோட குழந்தைக்கு நான் பண்ணிகிட்ருக்க ஒரு ரெமெடி, அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இது தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கோல்டு காஃப் வந்துருச்சு, ஃபீவர் வந்துருச்சுனா கூட நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகாதீங்க. ஒரு 3 டேஸ் வச்சு நீங்கள் வீட்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். அப்படி இருந்தும் சரியாகலைன்ற பட்சத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட போகலாம். நான் காமிக்கிற டாக்டர் பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லுவாங்க. நான் உடனே கூட்டிகிட்டு போனாலுமே அவங்க வந்து 3 டேஸ் வச்சுருந்து பாருங்கள், அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா 3 நாள் நான் வச்சுருப்பேன், இந்த மாதிரி வீட்டு வைத்தியம் பண்ணுவேன். சரி ஆகலைன்ற பட்சத்தில் தான் நான் டாக்டர்கிட்ட போவேன். இது ஒரு சின்ன ஒரு மெசேஜை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ இந்த ரெமெடி செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு சின்ன வெங்காயம் சின்னதாக எடுத்திருக்கேன் நான். ஒரு பூண்டை தோல் வச்சுட்டு ரெண்டாக கட் பண்ணி ஒரு பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு மிளகு போதும், இது 3 இருக்கட்டும். இது 3 நம்ம அப்படியே சேர்க்க மாட்டோம், நல்லா நசுக்கி தான் சேர்க்க போகிறோம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா கற்பூரம் சேர்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் கற்பூரம், ஒரே ஒரு கற்பூரம் போதும். அதை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். இதை நான் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணணும்னு சொல்லேன் இல்லையா, அதை நான் செய்யும் போது உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். அதை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது போல் ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி குழிக்கரண்டி இருக்கும் இல்லையா, அந்த கரண்டி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம். இது தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நீங்கள் செய்யணும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகும். இந்த மாதிரி பிடிச்சிட்டே இருக்கும்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிரும். இந்த டைமிங்கில் நம்ம ஒரு சூடு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி நீங்கள் கையால் நசுக்கிட்டு தான் சேர்க்கணும். இந்த மாதிரி கையால் நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாக கற்பூரம் கரைஞ்சிரும். கற்பூரம் கரைஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் பூண்டு மிளகு, அதை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது, இது கருகிடக்கூடாது. இதில் உள்ள காரம்லாம் அந்த எண்ணெயில் இறங்கினா போதும். ஒரு 5 செகண்ட் வச்சுருந்தா போதும். வெங்காயம் பூண்டு மிளகோட காட்டம்லாம் நல்லா இந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த எண்ணெயை நம்ம குழந்தைங்களுக்கு தடவி விடலாம். ரொம்ப சூட்டோட தடவக்கூடாது, நமக்கே கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது தான் தடவ ஆரம்பிக்கணும். குழந்தைங்களுக்கு சூட்டோட தடவிடாதீங்க, கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் உங்ககிட்ட ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இதை 2 வகையாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். உங்கள் வீட்டில் 6 மாத குழந்தையிலேருந்து 1.5 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயை நல்லா சூட் பண்ணி வெறும் கற்பூரம் மட்டும் சேர்த்து நீங்கள் தடவி விடுங்க. 1.5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் நல்லா சூட் பண்ணி அது கூட கற்பூரம் வெங்காயம் பூண்டு மிளகு தட்டி போட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தடவி விடலாம். அதை நான் எப்படி தடவணும் எங்கே தடவணும் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்ன நல்லா நமக்கு கை பொறுக்கிற சூடு வந்திருக்கு. இதை நான் இப்போ என் பொண்ணுக்கு தடவ போகிறேன். என் பொண்ணுக்கு இப்போது கோல்டு காஃப் இருக்குது, அதனால் நான் இந்த ரெமெடி யூஸ் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் தொட்டுட்டு நெத்தி இருக்கு இல்லையா, நெத்திக்கு 2 பக்கம் சைடு இருக்கும் இல்லையா, அந்த சைடில் தடவி விடுங்க. இந்த மாதிரி 2 சைடும் தடவி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நெத்தி ஃபுல்லாக தடவி விடலாம். கொஞ்சம் அவங்க ஒரு மாதிரி தான் பண்ணுவாங்க, சூடோடு வைக்கிறோம் இல்லையா அந்த பொறுக்கிற சூடோட. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப சூடோடு வச்சிடாதீங்க, குழந்தைங்க பாவும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கழுத்து கீழே தடவ போகிறோம், அதாவது தொண்டையில். தொண்டையிலையும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. அடுத்து நெஞ்சு பகுதி இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாக நம்ம அந்த ஆயிலை அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்குளில் தாங்க தேய்க்கணும், 2 அக்குள்லையும் தடவிக்கணும். நான் தடவும் போதே என் பொண்ணு அம்மா கிச்சி கிச்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பு அதுக்கு சேட்டை பண்ணிட்டு உட்காந்துருக்கு. அப்புறம் திரும்ப சொல்லி முதுகு ஃபுல்லாகவும் நம்ம தடவி விட்டுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட உள்ளங்கால், உள்ளங்கால்லையுமே தடவி விடுங்க. இது படுக்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் நடக்க மாட்டாங்க.
அப்புறம் இந்த மாதிரி உயரமாக ஏதாவது வச்சு நல்ல ஹைட்டாக இருக்க மாதிரி படுக்க வச்சுக்கோங்க. எண்ணெயை தொட்டு இந்த மாதிரி மூக்குக்கு மேலே தடவி விடுங்க, மூக்கு பகுதியில். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு நான் இதுலேருந்து ஒரு சுட்டு எடுத்து நான் மூக்குக்குள்ளே விட போகிறேன். எனக்கு இது மாதிரி விட்டு பழக்கம் இருக்குங்க, அதனால் நான் பயப்படாமல் செய்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க, இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உடனே கேட்கும் இது. இப்போ நம்ம இந்த ரெமெடி எப்படி தயார் பண்ணணும், அதை எப்படி தடவணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக இது க்யூர் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கானே டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ண முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.